நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் காற்று பகுதிகள், கணவாய் பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் வானிலை ஆய்வறிக்கை 2023 ஜூலை 9 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நேற்று வரை கேரளாவில் சற்று வலுத்து தான் இருந்துச்சு, சற்று நல்லா வலுத்து இருந்துச்சு. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நேற்று வரை கேரளாவில் சற்று மிதமான முதல் சற்று கனமழை இருந்தது. ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி மேற்கு பாலக்காட்டு கணவாயிடம் பொள்ளாச்சி மேற்கு பகுதியிலையும், அதாவது ஆனமலை பகுதிகளிலையும் பொள்ளாச்சி பகுதிகளிலையும் அப்படியே ஆறுவேலூர் முக்கோணம் வரைக்கும் சாரல் மழை அப்பொழுது எட்டியது. நல்ல மழை பொழிவே நேற்றைக்கு கிடைத்தது. சாரல் மழையே தூறல்கள் துளித்து கொண்டே இருந்தது நேற்றைக்கு. அந்த வானிலை நேற்றோட நிறைவடைந்தது. இன்றைக்கு அந்த வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் லேசாக வரலாம் தவிர பெருசாக இருக்காது இருக்காது. காரணம், வட இந்திய நிலப்பகுதிகளுக்குள்ள போன காற்று சுழற்சி அது பாகிஸ்தான் எல்லையோரம் போய் காஷ்மீருக்கும் குஜராத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் சுழண்டு கொண்டிருக்கிறது. அதோட இணைப்பு சுழற்சியாக, மேலடுக்கு சுழற்சியாக, அதை விட உயரத்தில் சாய்ந்த ஒரு பம்பரம் போல் தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, இந்த வானிலை நிலப்பகுதி மேலே ஒரு மேலடுக்கு சுழற்சி இணைப்பு சுழற்சியாக அந்த பாகிஸ்தான் எல்லையோரம் சென்ற அந்த காற்று சுழற்சியோட இணைப்பு சுழற்சியாக இணைந்து சுழந்து கொண்டிருக்கு. அது வலு இல்லை. வட இந்தியாவில் நிலப்பகுதிகளில் பரவலான ஒரு மழைப்படிவை கொடுப்பதற்கு தான் அதுக்கு சாதகம். ஆனால் கேரள கர்நாடகாவில் இப்போதைக்கு மழை சாதகம் இல்லை. இன்றைக்கு நாளைக்கு 12ஆம் தேதி வரைக்கும் இல்லை. வேணா வடக்கு கர்நாடகாவில் கார்வாரை ஒட்டிய பகுதிகளில் வலுவாக இருக்கும், மங்களூரில் கொஞ்சம் கடலோர பகுதிகளில் இருக்கும், மகாராஷ்டிரா, கோவா, குஜராத்தில் தான் வலுவான மழைப்பொழிவு, வட இந்திய நிலப்பகுதி, தலைநகர் டெல்லி உட்பட கனமழைப்பொழிவு இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் கணவாய் பகுதிகளையும் காற்று பகுதிகளையும், காற்று பகுதிக்கு நேற்றைக்கு மழை இல்லை ஆனால் கணவாய் பகுதிகளில், அதாவது கணவாய் பகுதிகள்னால் முக்கோணம் வரைக்கும் வச்சுங்க, பொள்ளாச்சி மேற்கு கணவாய் பகுதி வச்சுங்க, அந்த பகுதியில் நேற்றைக்கு சாரல் எட்டியது. இன்றைக்கு அது எட்ட வாய்ப்பு இல்லை, இருந்தால் லேசான சாரல் எட்டும் மதிய நேரத்தில் ஒரு 11 மணிக்கு. இன்றைக்கு நாளைக்கு அங்கிருந்து வரக்கூடிய ஈரக்காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து வட மாவட்டங்களையும் வடகடலோர மாவட்டங்களையும் டெல்டாவின் வடக்கு பகுதியிலையும் தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்துக்கும் மதுரை மாவட்ட வடக்கு பகுதிக்கும் வெப்பசல இடிமடிப்படிவை கொடுக்கும். ஆனால் காற்று பகுதிக்கு, கணவாய் பகுதிகளுக்கு, பொள்ளாச்சி மேற்கு, அதாவது ஒட்டுமொத்தம் தேனிக்குமே, அதே மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் நேற்று போல் இருக்காது வானிலை. இன்றைக்கு ரொம்ப கம்மியான ஒரு தூறல் வரலாம், மழை உருவாகலாம், ஆனால் அங்கே நிலை பெறாது, உடையாந்துடும். இப்போ தேனியில் உழவே உருவானுச்சுன்னா அது மதுரைக்கு வந்துடும். தென்காசியில் மழை உருவானால் அது இன்றைக்கு வாய்ப்பு இல்லைங்க. பாலக்காட்டு கணவாய் ஒட்டி மேகங்கள் உருவானாலும் ஓடிக்கொண்டே இருக்கும் மேகம் வந்தாலும் அது எங்கே வந்து மழை பொறுவை கொடுக்கும்னா உள் மாவட்டங்களையும் வங்ககடலோர மாவட்டங்களுக்கும் வந்துடும். ஆக இன்றைக்கு நாளைக்கு 12ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்துல மழைக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் காற்று பகுதிக்கு, அதாவது நிகமத்திற்கு கிழக்கே, கருமாபுரம், காட்டம்பட்டி, தாசநாயக்கம்பாளையம் மற்றும் செஞ்சேரிமலை, காமநாயக்கம்பாளையத்திற்கு கிழக்கே குண்டடம், உப்பாரணை மற்றும் அப்படியே தாராபுரம், அரவக்குறிச்சி அந்த பகுதியில் மேகம் உருவாகும். நாளை 10ஆம் தேதி மேகம் உருவாகும். 10ஆம் தேதிக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு சில இடங்களில். ஆனால் கோயம்புத்தூர் வடக்கு இருக்கும், ஈரோடு இருக்கும், திருப்பூர் வடக்கு இருக்கும். நாளைக்கு இன்றைக்கே வாய்ப்பு இருக்குது, ஆனால் நாளைக்கு இருக்கும். ஆனால் இந்த காற்று பகுதிக்கு 10ஆம் தேதி வாய்ப்பு இருக்குது, 11ஆம் தேதி கூடுதல் வாய்ப்பு, 12ஆம் தேதி உறுதியாக பெய்யும். 12ஆம் தேதி 10ஆம் தேதி வாய்ப்பு இருக்குது. திங்கக்கிழமை மாலை இரவில் மதியத்திலே இருக்கும், மதியம் ஒரு 3:30 வச்சுக்கோங்க, 2:30 மேலே 10ஆம் தேதி
பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை வாய்ப்பு கூடுதல், பன்னெண்டாம் தேதி உறுதியாக மழை இருக்கும். 13, 14, 15 கேரளாவில் மழை வெளுக்கும், கொஞ்சம் நேற்று முன்தினம் இருந்தது போல, அதுக்கு முத நாள் இருந்தது போல், தென்மேற்கு பருவமழை இந்த 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி இருந்தது போல இருக்காது. அதாவது அவ்வளோஞ்சில் போய் 20 சென்டிமீட்டர் பெஞ்ச அளவுக்கு இருக்காது, ஒரு 5-6 சென்டிமீட்டர் பெய்யும் அளவு இருக்கு, ஒரு 10 சென்டிமீட்டருக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் பெய்யலாம். 13, 14, 15ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் மழை வெளுக்கும், வால்பாறை நீலகிரியில் கேரளாவில் வெளுக்கும்போது, அது கணவாய் பகுதியில் காற்று பகுதியில் சாரல் மழையாக 13, 14, 15ல கிடைக்கும். அது செங்கோட்டை கணவாய்க்கும், அதே நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதிக்கும், தேனி மாவட்ட பகுதிகளுக்கும், முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிக்கும், அதே போல் வால்பாறை பகுதிக்கும், நீலகிரி மாவட்ட பகுதிக்கும், பொள்ளாச்சி மேற்கு பகுதிக்கும், முக்கோணம் வரைக்கும், ஆறுவேலூர் அடிவள்ளி வரைக்கும், அப்படியே குடிமங்கலம் கொங்கல் நகர் வரைக்கும் கூட சாரல் இட்டோம், உடுமலைப்பேட்டை பல்லடம் சாலை வரைக்கும் கூட சாரல் இட்டோம். 13, 14 அதுக்கு மேலே வெப்பசலர இடிமழை போல் இருக்கும் இருக்கும். 13, 14, 15ல காற்றுப்பகுதிக்கும் மழை தெரியுது, கணவாய் பகுதிகளுக்கும் மழை தெரியுது, கேரளாவுக்கு இருக்கும் அளவான மழை, குறைவான மழை, குறைந்த பரப்பில் ஒதுக்கி வைக்கும். 13, 14, 15, 16 அந்த நிகழ்வு அடக்க போயிடும், தீவிரமடைஞ்சு உள்ளே போயிடும். 17, 17ஆம் தேதியெல்லாம் அதனால் காற்று திசை மாறிடும். அப்போ 13, 14, 15 எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், காற்றுப்பகுதிகளில், கணவாய் பகுதிகளில். அதுக்கு அடுத்தது தென்சீரக்கடலேருந்து ரெண்டு சிஸ்டம் வருது, 18ஆம் தேதி ஒன்று வந்து 20ஆம் தேதி கிடக்கும், 20ஆம் தேதி வந்து ஒன்று 23ஆம் தேதி 24ஆம் தேதியில் கிடக்கும். ஆக அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள், 18ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ள ரெண்டு நிகழ்வு தென்சீன கடற்பகுதியிலேருந்து மேலெடுக்கு சுழற்சியாக வந்து காற்றெடுத்த தாழ்வு பகுதியாக மாறி கடலோடு இணைந்து சுழற்சியாக தான் வரும். இப்போ மேலெடுக்கு சுழற்சியில் கடலோடு இணைந்து சுழற்சியாக வந்து மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் கடலோடு தரையோடு இணைந்த சுழற்சியாக வந்து அது வங்கக்கடலில் இறங்கி தரையோ கடலோடு இணைந்த சுழற்சியாக மாறி அது காற்றெடுத்த தாழ்வு பகுதியாக வரக்கூடிய 18ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்குள்ள ரெண்டு சிஸ்டம் அடுத்தடுத்து உருவாகி தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரப்படுத்தும். ஆனால் அது வந்து கோவா மகாராஷ்டிராவிலும் தீவிரப்படுத்தும் போல இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வுகள் தீவிரமாகும். இந்த 25ஆம் தேதிக்குள்ள பெரிய அளவில் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் கொடுத்துடாது. ஆனால் கொஞ்சம் தெற்கு நோக்கி ஒடிசாவில் உருவான கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு கெடுக்க இருக்குது, எங்கே செட் ஆகுதுன்னு பார்ப்போம். 13, 14, 15 எதிர்பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வரக்கூடிய ரெண்டு சிஸ்டம், 25ஆம் தேதிக்குள்ளே ரெண்டு தென்சீன கடல் சிஸ்டம் எப்படி மழை கொடுக்கணும். ஆனால் காற்றை பாலக்காட்டு கடவையிலுடைய வலுவாக இருக்கும் அது. சார் என்ன சார், பார்த்தே அடிக்காதுன்னு சொன்னீங்க, அடிக்காது இப்போ அடிக்குங்கிறீங்க, தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்காது மாதக்கணக்கில், புரியுதுங்களா? ஆடிக்காத்தோட காற்று வந்து மாதக்கணக்கில் அடிக்காது, 3 நாள் 2 நாள் அடிக்கும், அப்புறம் ஓய்ந்து கிடக்கும். அப்படித்தான் இருக்கும் நம்ம நீண்ட கால அறிக்கையில் சொல்லியிருக்கோம், ஜனவரி மாதம் அறிக்கையிலே, ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் தினம் நீண்ட கால அறிக்கை போட்டு தான் இருக்கும். நீண்ட கால அறிக்கை ஏன்னா அதை இணைச்சி இணைச்சி சொல்ல வேண்டியிருக்கு. காரணம் என்னென்னா, அறிக்கையை பார்க்காதவங்க திடீர் திடீர்னு நீண்ட கால அறிக்கை போடுங்க சார், மழை பெய்யுமா சார், மழை பெய்யுமா சார்னு தினம் கால். அதனால தான் அந்த நீண்ட கால அறிக்கையை பின்னாடி இணைச்சி இணைச்சி எந்த அறிக்கையிலையாவது உள்ள பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு பின்னாடி இணைச்சி இணைச்சி போட வேண்டியிருக்கு. ஆக நீண்ட கால அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம்னா, காற்று பகுதிக்கு ஆடிக்காத்து தினசரி ஆடு வாதம் முழுக்க அடிக்காது, அது காற்றோட வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், சில நேரங்களில் வலுத்திருக்கும், அது 2-3 நாள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், குறைந்த நாட்கள் இருக்கும். அதன் அடிப்படையில் வரக்கூடிய 18க்கு மேலே 25க்குள்ளே 2-3 நாள் 4 நாள் ரெண்டு சிஸ்டம், அதாவது 2-2 நாள் 4 நாள் அப்படி வச்சுங்க, ஒரு சிஸ்டத்துக்கு 2 நாள், அடுத்த சிஸ்டத்துக்கு 2 நாள் நல்ல வலுவான காற்று பாலக்காடு கணவாயில் வரும், அது மழையும் கொடுக்கும். 13, 14, 15 மழை எதிர்பார்ப்போம், காற்றுப்பகுதி, கணவாய் பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. அதுக்கு அடுத்த சிஸ்டத்தை வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்தலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை கூட. நன்றி.